Guys, welcome back to my channel. So yeah, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோல பார்க்க போறோம். So yes, I only eat foods that starts with the letters of my name. So yeah, இந்த சேலஞ்ச் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டைட்டில் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, இருந்தால நான் ஒரு வாட்டி சொல்லணும்ல. So அதுக்காக தான் என்னோட நேம்ல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ்ல இருக்கிற ஃபுட்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு 24 hours வந்துட்டு சாப்பிட போகிறேன். லைட் போட்டிருக்காங்க, சாப்பிட போறேன். So yeah, என்னோட ஸ்பெல்லிங் வந்து LAVANYA. வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டேன். நம்ம வந்து மார்னிங்கே சூப்பராக சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி வேற லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறோம். நான் வந்து கொஞ்சம் தேவையான பொருள்லாம் நேற்றே வாங்கி வச்சுட்டேன், அப்போ தான் நாங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், லைக் இங்கே இருக்கும், சப்ஸ்கிரைப் லைக் அதை மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு எல்லுக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட், அதுலேயே வந்து ஜூஸ். ஸோ ஏன் நம்ம வந்து இன்னைக்கு பேப்பர் போட்லேருந்து லிச்சி ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். நான் வந்துட்டு லிச்சி தான் வாங்கலாம்னு போனேன், பட் தென் எனக்கு அப்போ லிச்சி கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகே, லிச்சி ஜூஸாக வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். நேற்றே வந்து நான் ஓப்பன் பண்ணி இவ்வளோ டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி. பிகாஸ் இது வந்து 40 rupees தான், இந்த பாட்டில் வந்து 40 rupees தான். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எப்படி இருக்கும், ஒரு வேளை நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டேன். ஸோ அப்புறம் நம்ம எல்லுக்கு வந்துட்டு இதுதான் கொடுத்து போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து லிச்சி ஜூஸ் வந்து நிறைய டைம் குடிச்சிருக்கேன், பட் லிச்சி ஃப்ரூட் வந்து ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேன் நினைக்கிறேன், ஒரு டைமோ ரெண்டு டைமோ. இப்போ கூட ரீசெண்டாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை, லைக் ஒரு ஒரு ஹிடன் ஸ்பாட்டில் போய் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அப்போ போகும்போது தான் வந்துட்டு லிச்சியை வந்து ஸ்பாட் பண்ணி நாங்கள் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யம்மி யம்மி. குடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாய். ஆனால ஜில்லுன்னு உள்ள போகுது. எல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல் ஃபோர் லிச்சி வந்து. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலையில வந்து நல்லா ஜில்லுன்னு இந்த இடத்துல அப்படியே இப்படி இறங்குற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து எல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ, அது வந்து எப்போ அப்படின்னு தெரில. இடையில பசிக்கும், கண்டிப்பாக பசிக்கும், பசிக்கும் நினச்சி தான் நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து பசிச்சதுன்னா நம்ம வந்துட்டு ஏ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, முடியல கலைஞ்சிருக்கு. ஸோ கைஸ் ஐம் பேக் வித் ஏ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து அவகேடோ ஜூஸ் தான் போட்டிருக்கோம், ஸ்மூத்தி, அவகேடோ ஸ்மூத்தி. ஸோ ஆனால் வந்து இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரூட் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக காயாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் எப்படி பண்ணேன்றதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், பட் தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவகேடோ 1 avocado, அதுக்கப்புறம் வந்து 1 banana, கொஞ்சோண்டு மில்க்கு, சுகர், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு கடை கடை கடைன்னு அடிச்சாச்சு. சரி, குடிச்சு பார்க்கலாமா? ஓகேவாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக ஃப்ரூட், ஐ மீன் ஜூஸ் ஷாப்லாம் போனால் பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் குடிப்போம்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல. ஏன்னா மேபி இது வந்து காயாக இருக்கிறதுனால நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சுகர் கூட நான் நிறைய தான் போட்டேன், பட் தென் எனக்கு அவ்வளோவா ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால அந்த ரா அந்த டேஸ்ட் மட்டும் லைட்டாக தெரியுது, மற்றபடி நல்லதாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் ரீசெண்டாக வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் மாதிரி பண்ணியிருந்தேன், பட் அது நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நான் வ்ளாக் நிறைய பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு கூட நான் அந்த வ்ளாக் தான் பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது, வீட்லேயே தான் இருக்கணும். ஒரு 1/2 hour மட்டும் வெளில போகிற ஒர்க் இருக்குது. ஸோ பண்ணலாம் தான் நினச்சேன், பட் தென் நான் அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த சேலஞ்ச் பண்ணலாம், இது தான் நம்ம பண்ணோம்னு நினச்சிட்டு இருந்தோம் சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் இனிமேல் வந்துட்டு இந்த காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நிறைய டே இன் மை லைஃப் வ்ளாக்லாம் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் என் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எஸ், நம்ம போய் ஜூஸ் குடிக்கலாம். இட்ஸ் லஞ்ச் டைம், டைம் வந்துட்டு 12:30 ஆகுது. ஸோ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து நான் வெளியிலே கிளம்பணும். லஞ்சுக்கு வந்துட்டு நாட் ஸோ ஃபேன்சி டிஷ்,
பிகாஸ் ஏமாயால் நானே கெட்டுக்கிட்ட அந்த கதை தான். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து வர்மிசெல்லி, அதாவது வர்மிசெல்லியில் வந்துட்டு சேமியா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் சேமியா தான். ஸோ அதை தான் வந்து நாங்கள் உப்புமா பண்ணியிருக்கோங்க. சேமியா உப்புமா தான் என்னோடய லஞ்சே. பார்த்தீங்களா எப்படி இருக்கு என்னோட நிலமை? எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வீல் எனக்கு ஏதாச்சும் டிஷ் வேணும் அப்படின்னா எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு, சரி வீல வந்துட்டு வெண்டைக்காய், வெண்டைக்காயில் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக டிஷ்லாம் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் தான் இருந்துட்டு ஏதோ பேச்சு வாக்கில் டக்குன்னு, ஆ வர்மிசெல்லினா வீதானே, அப்போனா சேமியா கூட அது ஒரு டக்குன்னு ஃப்ளோவில் வந்துச்சு. எங்கள் வீட்டில் பிடிச்சிக்கிட்டாங்க, ஓகே அப்போனா கண்டிப்பாக சேமியா தான், சேமியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேமியாலாம் எனக்கு பண்ணி அரைச்சிட்டாங்க. நான் வந்து அதை வந்து என்னால் தடுக்க முடியவில்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்துட்டு சேமியா தான், வர்மிசெல்லி தான். ஸோ வீ வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக சுகர்லாம் போட்டிருக்கேன். ஸோ வாங்க இதை சாப்பிட்டு நான் வந்து வெளியில் வேறு கிளம்பணும், சாப்பிடுவோம். நல்லா சுகர் நான் வீடியோ எடுக்கிறேன்றனால அவங்க வந்து டிவி வந்து மியூட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். டிவி வந்து ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குது, என் பாட்டி வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டு உள்ளே போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ் இட்ஸ் ஸ்நாக்ஸ் டைம். வெளியில் போயிட்டு வந்தாச்சு, செம்ம டயர்டாக இருக்குது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes தான் நான் வெளியே போயிருப்பேன். பட் தென் அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ யா இப்போ வந்துட்டு எனக்கு அப்புறம் ஏ தான் வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பட் தென் என்னோட நேமில் வந்துட்டு மூணே இருக்குது, மார்னிங்கே வந்து ஒரு ஏ முடிச்சிட்டோமா, அதனால வந்துட்டு மிச்சம் இருக்க ரெண்டு ஏவும் ஒரே டிஷ்ஷாகவே வச்சுக்கலாம். லைக் ஸ்ட்ரைட்டாக டின்னரில் வந்துட்டு லாஸ்ட் டிஷ் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்துட்டு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஆக்க போகிறோம். ஸோ சம் லஞ்ச் தான் நம்ம வந்துட்டு இதை நமக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, நாட் ஸோ ஃபேவரட் டிஷ்லாம் வந்துட்டு நம்ம வந்து எடுத்தோம். பட் ஸ்நாக்ஸுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு கேட்டால், ஸோ எத்தனை பேருக்கு நபாட்டி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. என்னோட வந்து ஒரு அல்டிமேட் ஃபேவரட் இது. 90s kid 2K kid எல்லாருக்குமே இது ஃபேவரட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து நபாட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ தயவு செஞ்சு ப்ரௌன் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் தெரியும், எனக்கு வந்து இது ரொம்ப 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 ஃபேவரட். இதில் சீஸ் ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும். நான் வந்து எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டேன். ஸோ வாங்க போயிட்டு நபாட்டி சாப்பிட்லாம். என்னதான் நிறைய வேஃபர்ஸ் அதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் இந்த நபாட்டி தான் வந்துட்டு ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். சம்மண்டாக ஃபுல்லும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் கொஞ்ச நேரம் சும்மா ரெஸ்ட், சில்லிங் டைம் அப்படி மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களாம் வந்து நான் டின்னரில் பார்க்குறேன். டின்னர் எனக்கு சீக்கிரம் முடிச்சிடுவேன், 6:30-7:00 நான் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அண்ணன் உங்களை டின்னரில் பார்க்குறேன். ஓகேவா? சரி இப்போ வந்து நம்ம டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இட்ஸ் டின்னர் டைம். ஸோ டின்னருக்கு வந்துட்டு நான் வந்து ஹிப்பி பாஸ்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஹிப்பியில் ட்ரை கலர் பாஸ்தா. ஸோ ஒய் லாஸ்ட்டாக நம்ம ஒயில முடிக்க போகிறோம். ஓ இன்னொரு ஏ இருக்கும், வா சூப்பராக வருது. நான் கொஞ்சம் தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்ட போகிறோம் உங்களுக்கு காட்டுறேன். வந்து டின்னர் வந்துட்டு இன்னைக்கு சீக்கிரமாக முடிக்க போகிறோம், பிகாஸ் நான் மோஸ்ட்லி இப்போலாம் டின்னர் வந்து 7:00 அதுக்குள்ளே வந்து முடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 6:30 ஆகுது, நம்ம இதை செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன் நான் வந்து செஞ்சுட்டு உங்களை வந்து பார்க்குறோம். ஓகே ஸோ கைஸ் நம்மளோட டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஒருவேளை போய் கிச்சனில் குக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள செம்மையாக வெட்டுருது. ஸோ ஒய் ஃபார் ஹிப்பி, ஹிப்பி பாஸ்தா. ஸோ ஏ ஃபார் ஆப்பிள். இந்த பாஸ்தா வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிக்கான், ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கா. ஏ கார்ன்லாம் போட்டிருக்காங்கப்பா, கார்ன்லாம் ட்ரை கலர்லாம் ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் மட்டும் தான் கிளியராக தெரியுது, கிரீன் கலர் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூடாக சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஆற வச்சிட்டேன், ஸோ ஆற வச்சுட்டு சாப்பிட்றதுனால இப்படி இருக்குது. சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பரவாயில்ல, நான் கூட நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு நினச்சா சூப்பராக இருக்க. என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பர், லஞ்சும் சாரி ஸ்நாக்ஸும் சூப்பர், லஞ்சும் ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் வந்து ரொம்ப இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.
இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வேற என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம வந்து ஃபர்தரா அதெல்லாம் பண்ணலாம். ஸோ யா நான் போய் சாப்பிட்றேன். வீடியோல வந்து நான் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye bye from Lavanya. Bye bye. அதுக்கப்புறம் உங்களோட இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கூறுவோம். ஓகே, வேறு ஏதாச்சும் பண்ணலாமா, இல்லை வேறு எப்படி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஓகே, பை.